Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல மயனைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரெட் சிக்கன் கூட சூப்பரா இருக்கும். இது வந்து பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திரலாம். 200ல இருந்து 250 ml எண்ணெய், ரெண்டு முட்டையோட மஞ்சக்கரு, கொஞ்சம் மிளகு, பாதி எலுமிச்சம் பழத்தோட சாறு, ஒரு டேபிள்ஸ்பூன் வினீகர், அப்புறமா அரையில இருந்து முக்கால் டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் கடுகு. முதல்ல நம்ம கடுகு இடிச்சு பவுடர் பண்ணிடலாம். இந்த மாதிரி முழுசா கடுகு எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க வந்து கடுகு சாஸ் மஸ்டர்ட் சாஸ் கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி யூஸ் பண்றீங்கன்னா ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கடுகு உள்ள சேர்த்து இப்ப நம்ம இடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்ம மயனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம முட்டையோட மஞ்சக்கருவையும் வெள்ளக்கருவையும் தனியா பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இந்த மாதிரி முட்டைக்கு ஒரு சின்ன நூல் மாதிரி இருக்கும்ல, அதையும் எடுத்துருங்க வெளியே, அதுவும் வேண்டாம். அப்புறமா நம்ம சேர்த்தலாம். சேர்த்துட்டு இதை வந்து இப்ப நம்ம அடிச்சிடலாம். இதை வந்து நீங்க ஒயர் விஸ்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து எலக்ட்ரிக் பீட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். ஆனா நம்ம இன்னைக்கு ஒயர் விஸ்க் வச்சு பண்ணலாம். அப்புறமா இதுல நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க கடுகும் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு முட்டை மஞ்சக்கருவுக்கு வந்து 200ல இருந்து 250 ml வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரேடியா வந்து நிறைய எண்ணெய் சேர்க்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்துட்டோம்னா எல்லாமே புரிஞ்சு போயிடும், செட் ஆகி வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இது பண்றதுக்கு வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சூரியகாந்தி எண்ணெய் எடுத்திருக்கேன், சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் ஃபுல்லா உள்ள போகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மீதி எண்ணெய் சேருங்க. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், மயனைஸ் பண்றதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டை எடுத்துக்கோங்க, புதிய முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா அதை கொஞ்ச நேரம் எடுத்து வெளியே வச்சிருங்க. இது இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா இதுல வந்து வினிகர் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர், பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு, அரை டீஸ்பூன் உப்பு, அப்புறமா கொஞ்சம் மிளகு. சேர்த்துட்டு இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்க வினிகர்லாம் சேர்த்த உடனே மஞ்சள் நிறம் மாறி நல்லா வெள்ளை நிறம் ஆகும். அப்போ இதெல்லாம் மறுபடியும் எண்ணெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா நம்ம ஃபுல்லா எண்ணெய் சேர்த்து முடிக்கும் போது சரியாயிரும். இப்போ பாருங்க எவ்வளவு நல்லா கெட்டியா இருக்குன்னு. பாருங்க நம்மளோட மயனைஸ் தயாராயிடுச்சு. 250 ml வந்து இன்னும் 50 ml இருக்கு, நம்ம 200 ml யூஸ் பண்ணிருக்கோம். இதை எடுத்து ஒரு பவுல்ல வச்சிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட மயனைஸ் தயாராயிடுச்சு. இத வந்து இந்த மாதிரி ஒரு டப்பால போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க, கெட்டு போகாம இருக்கும். அப்புறமா பிரெட் கூட சிக்கன் கூட எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அறிவுகள் வளரட்டும்.